கடலில் பலத்த அலைகளால் அடித்து செல்லப்பட்ட 8 பேர் கொண்ட வெளிநாட்டு குடும்பத்தை தேடுதல் வேட்டை தற்போது நடைபெற்று வருகிறது. ஓமானில் உள்ள தோபார் கவர்னேட்டில் அல் முக்சேல் பகுதியில் நேற்று கிழமை பலத்த அலைகளால் 8 பேர் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு வெளிநாட்டினர் குடும்பம் அடித்து செல்லப்பட்டதை உள்ளூர் ஊடகங்கள் தற்போது வெளியிட்டுள்ளது. அவர்களில் 3 பேர்களை மட்டுமே மீட்க முடிந்ததாகவும் 5 பேரை தேடி வருவதாக சிவில் பாதுகாப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஓமான் சிவில் பாதுகாப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடும்பம் ஒன்று தோபார் கவர்னேட்டில் உள்ள அல் முக்சேர் கடற்பகுதியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு வலுவான அலை ஒன்று அவர்களை அடித்து சென்றதாகவும், இந்த சம்பவத்தின் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அல் முக்சேஸ் பகுதியில் உள்ள 3 குழந்தைகள் உட்பட 5 ஆசிய குடும்ப உறுப்பினர்களையும் தேடி வருவதாக ஓமான் அரசு காவல்துறை தெரிவித்துள்ளது. மக்கள் காணாமல் போவதாக அதிகரித்து வரும் செய்திகளை தொடர்ந்து நிலையற்ற வானிலை காரணமாக ஓமான் சுல்தான் முழுவதும் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.